எனக்கெல்லாம் ஆசான் மாதிரியும் என்னை எல்லாம் வளர்த்து பெரியவர் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த கேவி மகாதேவனை பத்தி நான் இப்ப பேச வேண்டியிருக்கு. அவர் வந்து சுத்தமான கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டை நீங்க எப்ப கேட்டாலும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தார். அந்த கல்யாணியில அப்படி அற்புதமா போட்டாரு. அப்கோர்ஸ் அந்த கல்யாணி ராகமும் அந்த கர்நாடகமும் அந்த கதைக்கு அப்போ தேவைப்பட்டது. அந்த மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தாரடி. அண்ணே மாமா, இல்ல இன்னொரு விஷயம் மாமா, இந்த சுரத்தை வச்சு ஒரு பண் பண்ணிருக்காரு பாருங்க, அது கொஞ்சம் பாடி காமிங்க. கரெக்ட், அவர் எழுதி டியூன் பண்ணி எப்பவுமே எழுதி டியூன் பண்ணுவேன். தெலுங்கு மலையாளம் கேண்டிஸ் எல்லாம் அப்படிதான். பட் இந்த பாட்டு மட்டும் மாமா பரதத்திலேயே சரித்திரம் படைத்த பாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இதை கச்சேரியில் பாடினாலும் எந்த ஊர்ல நான் போயிருக்கேன் நானும் கேட்டிருக்கேன், எந்த ஊர்ல இந்த பாட்டை பாடினாலும் நல்ல அப்ரிசியேஷன் களை கட்டி நிற்கும். அது அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்றதுக்கு எவ்வளவு பேர் எடுத்துட்டீங்க மாமா நீங்க. குருவாய்ப்பட்ட கருணை இருக்கு. சப்த சுரங்கள்ல ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் வார்த்தைகள் அதிகமா ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. அதனால அந்த ரிஷபத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு சொரத்தையே சொல்லிட்டார். மன்னவன் வந்தான் அடி
நாயகனோ நான் அறியேன் மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன் மன்னவன் வந்தானடி தோழி நிறைவினே பணமலதாதா திருமார்பா